இந்த குக்கர்லேயே இப்போ நம்ம சாம்பார் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். வணக்கம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக பேச்சுலராக ஸ்டே பண்ணி தனியாக இருக்கிறவங்க ஈஸியாக பண்ணிடலாம். 2 ஸ்பூன் அளவு ஆயிலை வந்து நான் வந்து குக்கரில் இப்போ சேர்த்து விட்டுக்கிறேன். இதில் வந்து 1 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து விட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடித்தவுடனே இதிலேயே 1/2 ஸ்பூன் அளவு வெந்தயத்தை சேர்த்து விட்டுக்கலாம். வெந்தயம் நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக ஆகிற முடியாது, நல்லா வறுத்து விட்டுக்கணும். 1 பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கேன், இதை சேர்த்துட்டு நான் வந்து ஆனியனை வந்து நறுக்கி வச்சுருக்கேன். 1/2 ஆனியன் பெரிய ஆனியன் அதையும் சேர்த்து விட்டுக்கலாம். ஆனியனை வந்து ஸ்லைட்டாக வதங்கினா போதும், லைட்டாக வதக்கி விட்டுக்கணும். ஆனியன் வந்து லைட்டாக வதங்கினதும் நம்ம இப்போ வந்து நறுக்கி வச்சுருந்த முள்ளங்கியை சேர்த்துக்கலாம். முள்ளங்கியை நான் வந்து ரவுண்டாக நறுக்கியிருக்கேன். கேரட் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது, இது சிலதை வந்து முழுசாகவும் எல்லாம் அப்படியே 2 நறுக்கியும் போட்டிருக்கேன். இது வந்து ஜப்பானில் கிடைக்கக்கூடிய கீரை, இதை வந்து சாப் பண்ணி அப்படியே சேர்த்து விட்டுருக்கேன். இதை நம்ம சேர்த்த முள்ளங்கி, கேரட், கீரை அதை வந்து லைட்டாக வதக்கி 1 நிமிஷம் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இதோடு நான் இப்போ வந்து தக்காளியை 1 பெரிய தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் வந்து லைட்டாக வதக்கிண்டா போதும். இதோடு நான் வந்து பருப்பை வந்து துவரம்பருப்பை வந்து 1-20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்து 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து அந்த தண்ணியோடவே இப்போ நம்ம வந்து துவரம்பருப்பை சேர்த்து விட்டுக்கலாம். துவரம்பருப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். இதில் வந்து 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளை நான் சேர்த்து விட்டுக்கிறேன். இதில் வீட்டில் செஞ்ச குழம்பு பொடி, சாம்பார் பொடியை வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்து விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவு கொரியாண்டர் பவுடரை சேர்த்து விட்டுக்கிறேன். இதிலேயே 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூளையும் சேர்த்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த தேவையான அளவு உப்பையும் சேர்த்து விட்டுக்கிறேன். தேவையான அளவு தண்ணியை இப்போ சேர்த்து விட்டுக்கலாம். 250 ml அளவு தண்ணியை நான் சேர்த்து விட்டுக்கிறேன். சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக்கரை மூடி வெயிட் போட்டுட்டு 2-3 விசில் வர முடியும் நம்ம வெயிட் பண்ணலாம். ப்ரெஷர் அடங்கினவுடனே நம்ம வந்து குக்கர் மூடியை திறந்து பார்க்கலாம். வெயிட்டை நம்ம எடுத்துடணும். துவரம்பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு, நம்ம காய்கறியும் நல்லா குக் ஆகிருக்கு, கரெக்டாக இருக்குது. நம்மளுடைய சாம்பார் வந்து கரெக்டாகவே ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருந்த வடித்த சாதத்தை நம்ம இப்போ வந்து குக்கரில் சேர்த்து விட்டுக்கலாம். இதை வந்து 3 பேருக்கு தேவையான அளவு சாதத்தை நான் இப்போ வந்து கலந்து விட்டுக்கிறேன். ஒருத்தருக்கு வேணுனாலும் அதுக்கு தகுந்த அளவு காய்கறி, பருப்பு, மற்ற இன்க்ரீடியண்ட்டை சேர்த்து நம்ம வந்து சாம்பாரை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக நம்ம வந்து கொஞ்சம் தாளித்து விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெயை சேர்த்து விட்டுக்கிறேன்.
இந்த நல்லெண்ணெயில் நான் வந்து ஏற்கனவே கடுகு வெந்தயம் தாளிச்சாச்சு. அதனால் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சோம்பும் ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இதோட வந்து பெருங்காயத்தூளையும் சேர்த்துட்டு காய்ந்த கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுட்டு நம்ம வந்து கலந்து வச்சிருந்த சாதத்தில் சேர்த்து விட்டுக்கலாம். அவ்வளவுதான் நம்மளுடைய சிம்பிளான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுலேயே நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம காய்கறிகளை சேர்த்து விட்டு நம்ம சாம்பாரை ரெடி பண்ணிக்கலாம். சாப்பிட்றப்ப மிளகாய் ஒரு ஸ்பூன் அளவு நெய்யை சேர்த்து விட்டுக்கலாம். அவ்வளவுதான் இந்த சிம்பிளான சாம்பார் சாதத்தை, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.